தமிழகத்தின் பிரதான சுற்றுலா நகரங்களில் ஒன்றான உதகை ஏப்ரல் மே மாதங்களில் களை கட்டியிருப்பது வழக்கம். தற்போது அந்த நகரம் எவ்வாறு காட்சியளிக்கிறது என்பதை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தாக்குதுனால 144 தடை உத்தரவு போட்டதுனால இந்த ஊட்டியுடைய முக்கிய சுற்றுலா ஸ்தலமான பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் பூங்கா தொடப்பட்ட காட்சி முனை ஊட்டி படகெல்லாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்கு. இந்த சுற்றுலா ஸ்தலங்களில் வந்துட்டு மக்கள் கூட்டம் இல்லாதனால யாருமே இல்லாதனால வெறிச்சோடி போய் காணப்படுது. என்ன இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கும் பயபாத்தாப்பா இருக்கு. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் பூங்காக்களில் புகைப்படம் எடுத்து அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி வந்த 1000க்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர். போட்டோகிராஃபராக இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி கார்டனை நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இல்லாட்டி இந்த நேரத்துலலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாமே மக்கள்லாம் ஜாஸ்தி வருவாங்க. அதுவும் இல்லாமல் கூலிங் கிளைமேட் வேற இங்கே. இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தது நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. எல்லாமே வெறிச்சோடி தான் கிடக்குது. இதை நம்பிதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வாழ்வாதாரம். இங்கே இருக்க அத்தனை கடைகளும் மூடி இருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டு எல்லாமே மூடி இருக்காங்க. இந்த சம்மர் வெக்கேஷன்னால ஊட்டி தான் விரும்பி எல்லாருமே வருவாங்க. ஆனால் இந்த தடவை யார் வர்ற மாதிரி தெரியல. அல்லது நீட்டிக்கப்படுமா என்பது தெரியாத நிலையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி உள்ளிட்டவை நடைபெறாது என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.